என்னமா பஞ்சவர்ணா என்ன நம்பகிட்டியே படா டூப் படிக்கறியே யோ டூப்க்கு பண்ண எகிரேன் டாப் அட சரதா சும்மாரமா என்னமோ உங்க அத்தானே போய் பிரமாதமா பேசுறே அவன் நேத்து என்ன பார்த்த உடனே வாத்தியாரே அப்படி முடியாது கால கட்டி புடிச்சிட்டான் அவர்க்கே நீங்க வாத்தியாரா ஆமா என்ன கேள்வி கேக்குற மவுண்ட் ரோடு ரவுண்டான அவளை என்ன பார்த்துட்டு மிரண்டான் விட்டே நாளு அப்படியே கடகடான்னு உருண்டான் அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கற அவனை கேட்டா இந்த அடங்காப்டாரி இவன் கட்டிக்கு வாங்குறான் அப்படியா சொன்னாரு அதெல்லாம் அவனை போய் கேட்டுகிட்டு இருக்காத பைந்தாங்குழி பய விடு நீங்க சொன்னா சரி இது என்ன இது இதா உட்லண்ட்ஸ்ல இருந்து நல்ல டீ வாங்கிட்டு வந்தேன் ஏ உங்கட டீ நீ குடிக்கிறது இல்லையா இத மனுஷன் சாப்பிடுவானே ஒரு வருஷமா நான் குடிச்சிட்டு இருக்கனே அம்மா 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 انا திருவா கூட்ட நீ வரவே மாட்டேன்ட்டேமா நான் வந்து அங்க என்னன்னா பார்த்தேன் தெரியுமா நீ பார்த்தா நான் பார்த்த மாதிரி தான் பா ஏ அப்படியே எங்க நான் என்னன்னா பார்த்தேன்னு இப்ப வரிச சொல்லு பார்க்கலாம் என்னடா என்ன கேக்குற அம்மா நீ தான் சொன்னியே நான் பார்த்தா நீ பார்த்த மாதிரின்னு போடா போ அம்மா அம்மா அதெல்லாம் இருக்கட்ட எங்க இப்ப வந்து என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு என் கையில என்ன இருக்கு சொல்லட்டமா சொல்லு இங்க வாயே என்னமா இந்த தம்பி கையில என்னடா வச்சிருக்க அம்மா நீ என்னே ஆமாத்த பாக்குறியே நான் ஓ வயித்துல பிறந்த பிள்ளை இல்லையா எனக்கு எவ்வளவு இருக்கு சொல்ல மாட்டியா ஆ நான் சொல்ல மாட்டேன் சொல்லுடா ஐயா சொல்லுமா என்னதே கண்ண கெட்டியா முடிக்க சரி ஆய் தர என்னதே கண்ண முடு வாய் தர என்னடா இது அப்பதான் நான் சொல்லுவேன் சொன்னா கேளுமா கண்ண முடிக்க ஆ பாக்கறவே இல்ல இல்ல ஆய் தர இங்க இங்க என்ன கண்டா ஏய் இவளே உன் மருமகன் வந்தாச்சு வா மாமா செண்பகா வா அத்தை அப்பா இத குடிச்சிட்டு வர சொன்னாரு கல்யாணம் பூசலிக்கா வந்தாச்சு ஆமா நீ எப்ப வர போற வாங்க அத்தை என்னடி அது இப்பவே உன் மருமகள் கிட்ட கதை பேச ஆரம்பிச்சிட்ட முதல்ல சாப்பிட சொல்றேன் நீங்க சும்மா இருக்கலாம் அது வெக்கப்படுதா இல்லையா என்னடா அது உலகத்துல கீரியும் பாம்பும் சந்தோஷமா இருந்தாலும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா சொல்லுவாங்க நாங்க சண்டை போடும்போது நீங்க சமாதானம் பண்ண வரலாம் இப்ப சும்மா இருங்களே அப்ப சரி ஏய் நம்ம குடிச்சிட்டு வரேன் இந்தம்மா இது சாப்பிடு வேண்டாத சும்மா சாப்பிடுமா நம்ம சிதம்பரம் திருவிழால இருந்து வாங்கி வந்தது சாப்பிடுமாண்ணா என்னைக்கு வந்து இந்த குடும்ப பாரத்தை ஒப்புக்கொள்ள போறி அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி உங்க அத்தை இந்த மடியப்படி அடி நிறைய கொடுத்திருக்கேன் நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் மகனை பெத்து கொடுக்கணும் இல்ல போங்க என்னடி இது போங்கட்ட போங்கட்டன்னு இப்ப சித்திர போறக்கணும் நாங்க காத்துட்டு இருக்கோம் பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும் கல்யாண பத்திரிக்கை வந்திடும் அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும் பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும் அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும் பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும் பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும் பித்து பிடிச்சாயா மனசும் அப்பவே தெளிஞ்சிடும் பித்து பிடிச்சாயா மனசும் அப்பவே தெளிஞ்சிடும் பங்குனி போய் சித்திர வந்தா பத்திரிக்கை வந்திடும் கல்யாண பத்திரிக்கை வந்திடும் அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும் கரு
பருவ மரமே நீயே சாட்சி காதலி இவள்தானே என் காதலி இவள்தானே கன்னி மரமே நீயே சாட்சி காதலர் இவர்தானே என் காதலர் இவர்தானே பருவ மரமே நீயே சாட்சி காதலி இவள்தானே என் காதலி இவள்தானே கன்னி மரமே நீயே சாட்சி காதலர் இவர்தானே என் காதலர் இவர்தானே கன்னி தமிழன் வாழ்வினில் கண்ட காவியம் நீதானே கன்னி தமிழன் வாழ்வினில் கண்ட காவியம் நீதானே இன்ப காவியம் நீதானே பங்குனி போச்சு திரை வந்தா பத்திரிக்கை வந்திடும் கல்யாண பத்திரிக்கை வந்திடும் அத பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்திடும் பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும் பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும் நீ தாயும் ஆகிட வேணும் நீங்க தந்தையும் ஆகிட வேணும் நீ தாயும் ஆகிட வேணும் நீங்க நல்ல தங்கத்தியை போல சிங்கு குட்டிக்கு தாலாட்டு பாட வேணும் பங்குனி போய் திரை வந்தா பத்திரிக்கை வந்துடும் கல்யாண பத்திரிக்கை வந்துடும் அத பார்த்த உடனே தான் நமக்கு நித்திரையும் வந்துடும் இந்த வார அமிர்தலிங்கம் நான் கராரா சொல்லிட்டேன் இப்பவே என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சாவணும் ஏடா இது பொழுது வெடிஞ்ச கல்யாணம் புடுற வெத்தல பாக்குனா ஆமா ஐயா என் பொண்ணுக்கு மாலை பொருத்த வந்தாச்சு உடனடியா கல்யாணத்தை முடிக்கணும்னு சோசியடி சொல்றாரு ஓஹோ சோசியமும் பாத்துட்டியா சோசியம் மட்டும்தானா இன்னும் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாச்சு இனி என்னால பொறுக்க முடியாது இப்பவே கல்யாணத்தை முடிச்சாவணும் இல்ல என்கிட்ட வாங்கின 2000 ரூபாயும் கீழே வச்சாவணும் ஊர்ல 1000 கழுத தெரியுது ஒண்ணு புடிச்சு கட்டி வச்சுட்டு போறேன் மாப்பிள இந்த கல்யாண விஷயமா உங்க தாப்பனாத்த பூரண சம்மதம் வாங்கிட்டீங்கல்ல அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் மாமா நான் எது கேட்டேன்னா நான் உங்களுக்கு சமமான அந்தஸ்தோ பணமோ இல்லாதவன் அதை நினைச்சு திடீர்னு கல்யாணத்தை உங்க அப்பா நிறுத்திட்டாருன்னா பணம் கிடைக்குது சொல்லுங்க சரியான இடம் நீங்க அங்கேயே நில்லுங்க நிக்க சொன்னீங்களே வா ஏழுமலையானே உன்னைத்தான் நம்பி இருக்கேன் எதுமா கூப்பிடுறீங்க பாப்பா அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மாப்பிளைய பாத்துருக்கலாமே எங்க சரி இப்பதான் என்ன வா மாப்பிள்ளைனா மாப்பிள்ளை சங்கமான மாப்பிள்ள கொஞ்சம் அப்படி மாப்பிள்ள கொஞ்சம் வெளியில வாங்க வேணா உள்ளே இருங்க உள்ளே இருங்க என்னங்க இது ஒண்ணும் விளங்குலீங்களே என் பொண்ணுக்கு கல்யாணம்டா ஓஹோ அதுக்காகத்தாங்க நானும் வந்தேன் என் பையனுக்கு கல்யாணம்ங்க உங்ககிட்ட சொல்லி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போய் அதை நடத்தலாம்னு நினைச்சு வந்தனுங்க 500 வேண்டா உனக்குன்னா போய்ப்பா உன் தரத்துக்கு 500 ரூபாய் செலவழிச்சா கல்யாணம் பண்ணணும் ஏதாவது கோயில் குளத்துல வச்சு தாலியை கட்டுவானா 500 சரி சரி போ அறுவடைக்கு வரும்போது 5 பத்தா தர்றேன் போடு போகும்போது அப்படியே வீட்டுக்குள்ள போய் சுவாத்தையும் தின்னுட்டு போ
திராட்சரசம் எப்படி கேக்கணுமா? உன் கைப்பட்டதாச்சு. ஒரே தித்திப்பு, ஒரே காரம். கொஞ்சம் சாதம் போடப்பா. நீ போடட்டுமா? ஏ சாதம் போடப்பா. அமர்கலிங்கா, வயசுக்கு வஞ்சனை இல்லாம நல்லா சாப்பிடு. அப்பா ஜாக்கெட்டு பாவாடை பாவாடை. நான் எவனுக்கு துரோகம் பண்ணாலும் என் வயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். சும்மா தள்ளப்பா, நல்லா சாப்பிடு. சாப்பிடுறேன். கழுவ இதுக்காக இன்னும் ஒரு ஜென்மமா இருக்க போறேன். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவம், உறவு கலவாமை வேண்டும். என்ன அமர்தலிங்கயா? ஐயா, வயிறு நிறைய சாப்பிட்டியா? எல்லாம் ஆனந்தமா முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி வார்த்தையை நான் என்னைக்கு சொல்ல போறனோ? சரி போயிட்டு வா. ஏண்டா அம்பலம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வந்தேன்,